அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்லாம் வலைக்கும் வஹத்து வபரகாத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி செய்யுதுனா அபு மாலிக் அல் அஷாரி அரு அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லு அலை வசல்லம் அவர்கள் அருளினார்கள் பரிசுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதியாகும் அல்ஹமுதுல்லா என்ற களிமா என்பது நன்மையினுடைய தராசை நன்மையால் நிரப்பிவிடும் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம் என்ற இரண்டு களிமாக்கலாகிறது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய இடைவெளியை நன்மையால் நிரப்பிவிடும் தொழுகை என்பது ஒளியாகும் மேலும் தர்மமாகிறது ஆதாரமாகும் மேலும் பொறுமை என்பது ஒளியாகும் குர்ஆன் என்பது உனக்கு சாதகமான அல்லது பாதகமான ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறிக்காட்டி காட்டி மனிதர்களில் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆன்மாவின் மீது உரிமையை வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இஷ்டம் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் விரும்பி ால் அந்த குரானின்படி செயல்பட்டு அதை விடுதலை செய்யவும் முடியும் அவர்கள் விரும்பினால் அந்த குரானை புறக்கணித்து அதற்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கவும் முடியும் ஆக மொத்தம் தன்னை வெற்றியாளராக ஆக்கிக்கொள்வதும் தண்டனைக்குரியவராக தன்னை மாற்றிக்கொள்வதும் அவரவர்களுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதாக ரசூல் உல்லாஹிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அருடினார்கள் ஆதாரம் முஸ்லீம் அன்பானவர்களே மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் இருக்கிறதே அத்தனை விஷயங்களும் மிக உயர்ந்தவை என்பதிலே எந்த சந்தேகமும் குறிப்பிடப்படும்படியான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நபி அவர்கள் சொன்னார்கள் அதுதான் பொறுமை என்பது நாளை மறுமையின் ஒளி என்பதாக பொறுமையை பற்றி ரசூல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று யார் தன்னை முயற்சி செய்வாரோ அவரை நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளராக ஆக்குவான் மேலும் ஒரு மனிதன் அடைந்திருக்கக்கூடிய செல்வங்களிலே மிக சிறந்த செல்வமாக பொறுமையே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லல்லா அலைவசம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லீமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ரசூல் அல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்கு விஷயங்கள் இருக்கின்றன அந்த நான்கும் ஆச்சரியத்திற்குரிய நற்பண்புகளாக இருக்கின்றன ஒன்று பொறுமை இதுதான் இபாதத்திலே முதன்மையானது என்று பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்லிக்காட்டி இரண்டாவது பணிவு மூன்றாவது அல்லாஹை திக்ரி செய்வது நான்காவது பொருளாதார குறைவு என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் தபுரானி ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அன்பானவர்களே இதிலே முதன்மையானது இபாத முதன்மையானது என்று சபுரை பொறுமையை நபியவர்கள் சொல்கிறார்கள் என்றால் பொறுமைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் அது மட்டுமல்ல அல்லாஹு ஷானஹூ தாலா குர்வானிலே சொல்கிற போது கணக்கில்லாத நற்கூலியை பெற்றுத்தரக்கூடியது பொறுமைதான் என்பதாக இன்னமா அஜு ரஹும் பொறுமையாளர்கள் எந்த விதமான கணக்கும் இல்லாமல் எந்த கணக்கும் இல்லாமல் அவர்கள் தாராளமாக நன்மைகளை வழங்கப்படுவார்கள் என்பதாக கணக்கின்றி கூலி கொடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் அது மட்டுமல்லாமல் நிச்சயமாக பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற அந்த வார்த்தையும் பொறுமையின் மதிப்பை நம்முடைய மனதிலே உயர்த்துகிறது அன்பானவர்களே பொறுமை சகிப்புத்தன்மை என்ற இந்த நிதானம் இந்த குணம் இருக்கிறதே முக்கியமாக முஸ்லிம்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நற்பணிகளை பற்றி சொல்லக்கூடியவர்களுக்கும் நற்பணிகளை செய்து வரக்கூடியவர்களுக்கும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பொறுமை என்ற குணம் இருக்கிறதே இன்றியமையாத ஒன்று என்பதை விளங்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் நாம் செய்யக்கூடிய சேவைகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுமே தவிர நிச்சயமாக பொறுமை இல்லாமல் நிதானம் இழந்து செயல்படுவது அரைகுறையாக நம்முடைய அந்த பணிகளை முடித்துக் கொள்வதற்குரிய காரணமாக மாறிவிடும் காரணம் பொதுப்பணிகளை செய்கிற போது நிச்சயம் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை நிச்சயமாக தாங்கக்கூடிய தன்மை இந்த பொறுமையின் மூலமாகத்தான் உருவாகும் அல்லாஹ் நம் அனைவரையும் நற்பணியாளர்களாகவும் அதே சமயம் பொறுமையாக இருக்கக்கூடிய பொறுமையாளர்களுடைய கூட்டத்திலும் அல்லாஹ் சேர்த்து அருள்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்